பண்டிகை கால நேரங்களில் இனிப்பு மற்றும் காரம் விற்பனை செய்வோர் தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், குறிப்பாக தற்போது வீடுகளில் வைத்து உணவு தயாரித்து விற்பனை செய்வோர் அதற்கான தகுந்த உரிமம் பெற்று விற்பனை செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் அனைவரும் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி பரிசளிப்பது வழக்கமாக உள்ளது. இதனால் இனிப்பு கடைகளில் புதிய வகை இனிப்புகளை பொதுமக்கள் அதிகம் வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் கடைகளில் விற்கப்படும் இனிப்புகள் தயாரிக்கும் போது தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், ரசாயன கலர்களை பயன்படுத்தினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீபாவளிக்காக இனிப்பு மற்றும் காரம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறையில் உரிமம் பெற்ற கடைகளில் மட்டுமே வாங்க வேண்டும். தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி உட்பட அனைத்து விவரங்களும் உள்ளே அடைக்கப்பட்ட உணவு பாக்கெட்டுகளைத்தான் வாங்க வேண்டும். இனிப்பு மற்றும் காரம் தயாரிக்கும் போது குறிப்பிட்ட அளவை மீறி செயற்கை நிறமிகளை பயன்படுத்தக்கூடாது. இனிப்பு கார வகைகள் தயாரிக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இனிப்பு வகைகள் தயாரிப்பதற்கு தூய்மையான குடிநீரையே பயன்படுத்த வேண்டும். பால்வகை இனிப்பு பொருட்களை மற்ற பொருட்களுடன் கலந்து கொடுக்கக்கூடாது. அதை தனியாகவே பேக்கிங் செய்து கொடுக்க வேண்டும். உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்பவர்கள் தலையுறை, கையுறை, மேலுறை அணிதல் அவசியம். தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தற்போது நகரங்களில் வீடுகளில் தயாரித்து உணவு விற்பனை செய்வோர் அதிகரித்து வருவதாகவும், இவ்வாறு வீடுகளில் உணவு விற்பவர்கள் அரசின் விதிமுறைப்படி உரிமம் பெற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா அனைத்து வீடுகளில், அதாவது வீடுகளின்னு பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் கிச்சன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் லெவல் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஸ்வீட் அண்டு சேவரிஸ் வந்து ஃபுட்டு ரெகுலர் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணி இந்த டப்பாவாலர்ஸ் அந்த மாதிரி வந்து தயார் பண்ணி ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவும் எந்த ஒரு வரைமுறை மற்றும் எந்த ஒரு இது பார்த்திங்கன்னா விதிமுறைகள் இல்லாமல் இருந்தது, அதாவது இல்லாமல் இருந்ததுன்னா இதுவரைக்கும் வந்து அவங்க வந்து யாருமே வந்து உணவு பாதுகாப்புத்துறையிடம் ஒரு முறையான உரிமம் மற்றும் பதிவு செய்யவில்லை. அதுக்கும் வந்து உணவு எஃப்எஸ்எஸ்ஏலேருந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து இப்போ சமீபமாக வந்துள்ளது. அனைத்து இது மாதிரி பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து நம்ம நகரங்களில் வந்து மாநகரத்தில் வந்து உள்ள வந்து வீடுகளிலும் மற்றும் அனைத்து வீடுகளிலும் கடை சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்க அந்த டப்பாவாலர்ஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு காரம் தயாரிப்பாளர்கள் டெய்லியும் உணவு வழங்குகள் அனைவரும் உரிமம் மற்றும் பதிவு செய்ய வேண்டும். இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாநகரில் வந்து இது வரைக்கும் ஒரு 100 பேர் மட்டுமே அதை வந்து கிட்டத்தட்ட பதிவு செய்துள்ளார்கள். ஸோ அனைத்து நம்ம உணவு பாதுகாப்பு அலுவலகம் மூலமாக அனைத்து ஏரியாக்களிலும் இதை வந்து ஆய்வு செய்ய உள்ளோம், ஆய்வு செய்து கொண்டுள்ளோம். ஸோ இந்த தாங்களாகவே அனைவரும் முன்வந்து இந்த உரிமம் மற்றும் பதிவை வந்து செய்து கொள்வது நல்லது. ஏனெனில் அப்போது தான் தாங்கள் வந்து ஒரு, அதாவது கண்டிஷன்ஸ் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னா ஒரு கடையை நடத்துவர், ஒரு வணிகர் வந்து எவ்வாறு அந்த கடையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான முழு டீட்டெயிலும் வந்து கிடைச்சிடும். வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், பர்சனல் ஹைஜின்லேருந்து சானிடேஷன், ஈவன் மெட்டீரியல், ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறது கூட பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ்டு வெண்டார்கிட்ட கடைக்காரர்கிட்ட தான் நம்ம அந்த ரா மெட்டீரியலே வாங்கணும். ஆயில் வாங்குறதாகட்டும், ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேஷனில் வந்து என்ன டெம்பரேச்சரில் நம்ம வந்து ப்ராடக்டை மில்க்னால் எவ்வளோ வச்சுருக்கணும், இப்போ ஃப்ரோசன் ஐட்டம்னால் எவ்வளோ வச்சுருக்கணும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கைட்லைன்ஸும் அதில் இருக்குது. ஸோ அனைவரும் வந்து வாங்கணும். அவ்வாறு வாங்க இல்லைன்னு லீகலாக அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.